ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த விட்டமின் சி சத்தை வந்து நம்ம எடுத்துக்கும் போது என்னென்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த விட்டமின் சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே விட்டமின் சி அதிகம் நிறைஞ்சிருக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரஞ்சு பழம், எலுமிச்சம்பழம், பப்பாளி, மாம்பழம், இந்த மாதிரி நிறைய வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அதுல முக்கியமா அன்றாட லைஃப்ல நம்ம பயன்படுத்தக்கூடியதான இந்த எலுமிச்சம்பழத்துல உள்ள விட்டமின் சிய வந்து நம்ம பயன்படுத்தும் போது, நம்ம எடுத்துக்கும் போது இதை கரெக்டா எடுத்துக்கிறோமா அப்படின்னு கேட்டா ஒரு கேள்விக்குறிதான். ஏன்னா நானும் வந்து இதனால் வரைக்கும் வந்து தவறான ஒரு வழிமுறையை தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். எல்லாரும் கிட்டத்தட்ட அப்படித்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு டாக்டர் வந்து ஷேர் பண்ணதுக்கு அப்புறம், இந்த விஷயம் புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து என்னை சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். சோ அது என்ன தவறு, இந்த விட்டமின் சி எப்படி நம்ம உடம்புக்கு முழுமையா கிடைக்காம போகுது அப்படின்றத அந்த டாக்டர் சொன்னதை நான் உங்களோட வந்து நம்ம வியூவர்ஸ்க்காக ஷேர் பண்றேன். அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த விட்டமின் சி வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. உடல் எடையை குறைக்கணும் அப்படின்றவங்க யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரத்தத்துல கொழுப்பு சேராம இருக்கணும் அப்படின்றது, இந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக இந்த விட்டமின் சி அடங்கியுள்ள இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து நிறைய பேர் வந்து எடுத்துக்குவாங்க. இதுல என்ன தவறு நம்ம புரியாம நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த எலுமிச்சம்பழத்துல இருக்க இந்த விட்டமின் சி வந்து நிறைய பேர் வந்து இப்ப எக்ஸாம்பிள் உடல் எடையை குறைக்கிற ஒரு நபராகட்டும், டெய்லி காலையில சுடு தண்ணியில வந்து எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு நம்ம காய்ச்சி கொடுப்போம் இல்லையா. சோ இந்த விஷயம் நம்ம பண்ணும்போது இந்த தண்ணியில எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு அதை வந்து கொதிக்க விடுவாங்க. அப்படி கொதிக்க விடும்போது இந்த எலுமிச்சம்பழத்துல உள்ள விட்டமின் சி சத்து வந்து 30 டிகிரி செல்சியஸ தாண்டும் போது அதனுடைய அந்த ஸ்ட்ரக்சர், விட்டமின் சி அப்படின்ற அந்த ஸ்ட்ரக்சர் வந்து உடைய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 60 டிகிரியை தாண்டும் போது அந்த பண்புகளை அது இழக்க தொடங்குது அப்படின்றாங்க. அப்போ அந்த விட்டமின் சி அப்படின்றது நமக்கு முழுமையா கிடைக்காம போகுது. தண்ணீரோட கொதிநிலை வந்து பார்த்தோம்னா 100 டிகிரி செல்சியஸ். நம்ம அதை தாண்டியும் நம்ம வந்து ரொம்ப நேரம் வேற கொதிக்க வச்சு அதை சுண்ட வச்சு வேற குடிப்போம் இல்லையா. சோ அப்போ அந்த எலுமிச்சம்பழத்துல உள்ள விட்டமின் சி சத்து வந்து முழுமையா வந்து நமக்கு கிடைக்காம வெறும் டேஸ்ட் உடைய ஒரு பொருளா மட்டும்தான் நம்ம பாடியில வந்து சேருது. அதாவது சுடு தண்ணியும் பிளஸ் எலுமிச்சம்பழம் டேஸ்ட் மட்டும் தான் நமக்கு கிடைக்கிறதே தவிர அந்த விட்டமின் சி அப்படின்ற அந்த சத்து வந்து முழுமையா நமக்கு கிடைக்கிறது இல்ல. இதனால நிறைய பேத்துக்கு வந்து அவங்களுடைய நோய்கள் வந்து முழுமையா குணமாகாம கூட இருக்கலாம். சோ இந்த விட்டமின் சி சத்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, இதை எப்படி மாத்தி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்க தண்ணிய தனியா கொதிக்க வச்சு அதை ஆற வச்சுட்டு மிதமான சூடு, நீங்க குடிக்கிற அளவு சூடு வரும்போது இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க புழிஞ்சு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம். இந்த மெத்தட் வந்து எலுமிச்சையில உள்ள அந்த விட்டமின் சி சத்து வந்து உங்களுக்கு முழுமையா கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும். சோ நிறைய பேர் வந்து இந்த கொதிக்க வச்சு குடிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு அந்த நோய் வந்து முழுமையா குணமாயிருக்கா, நீங்க அந்த நோயின் பிடியில இருந்து தப்பிச்சிருக்கீங்களா அப்படின்னா. சோ கண்டிப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு இந்த விட்டமின் சி ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, இந்த மெத்தட ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நோயில இருந்து எளிமையா விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். நானுமே வந்து இது நாள் வரைக்கும் இந்த எலுமிச்சம்பழ சாரை வந்து தண்ணியில கலந்து கொதிக்க வச்சுதான் குடிச்சுக்கிட்டு இருந்தேன் எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கும். ஆனா ஒரு டாக்டர் வந்து ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ராசஸ் அப்படியே வந்து நானும் வந்து டோட்டலா வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணுங்க. இல்ல நீங்க இது நாள் வரைக்கும் அப்படித்தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் பாக்ஸ் மூலமா வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ கலந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.